ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நம்ம மதுரஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம டீ கடை போண்டா வீட்லயே சுட சுட எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். மதுரஸ் கிச்சன் வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் கூடவே கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டீ கடை போண்டா செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு நான் மூணு பெரிய வெங்காயத்தை நீள நீளமா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நாலு பச்சை மிளகாயை இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய காரம் வேணும்னா இன்னும் கூட ரெண்டு மிளகாய் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா நிறைய கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக நறுக்குன கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையை கொஞ்சம் நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க, அப்போ தான் சாப்பிடும்போது வாய்க்கு வராது. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் காரத்துக்காக நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணாமல் இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு டைம் நீங்கள் டீ கடை போண்டா செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வீட்லேயே செஞ்சுக்குவீங்க, கடைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. வீட்டில் நம்ம நல்ல எண்ணெயில் நல்லா பொரித்து ஹெல்த்தியாக சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம், மிளகாய்த்தூள், உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி இதில் ஊற்றிக்கலாம். சூடாகவே ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா வெங்காயத்தை எண்ணெய் கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட ஒரு கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்துக்கிறேன். கால் கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அரிசியை வறுத்து நான் பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம், மாவு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப கொல கொலன்னு கரைச்சிடாதீங்க, உதிரி உதிரியாகவே இருக்கணும். லைட்டாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் போண்டா போட்டோன்னா மாவை நல்லா கரைச்சிருவோம் கொல கொலன்னு, ஆனால் இதுக்கு வந்து நல்லா கெட்டியாகவே இருக்கணுங்க. இப்போ இந்த மாதிரி நான் பிசைஞ்சு எடுத்துகிட்டேன். இது கூட நான் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. டீ கடையில் பார்த்தீங்கன்னா போண்டா ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த சைஸ்க்கும் கூட போண்டா பிடிச்சி போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு சின்னதாக வேணும்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொன்றா போட்டு நல்லா பொறிச்சு எடுங்க. டீ கடை போண்டா போடும்போது ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் போண்டா உள்ளே எல்லாம் நல்லா வெந்து வரும், இல்லாட்டி உள்ளே மாவு மாவாக நின்றுக்கும். போண்டாவை அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க, அப்போ தான் சுற்றியும் நல்லா வேகும். போண்டா பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் எண்ணெயிலிருந்து போண்டாவை வடித்து எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட போண்டா ரெடி ஆயிடுச்சு. வெளியே அவ்வளோ கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வந்திருக்கு பாருங்க. நம்மளோட டீ கடை போண்டா சுட சுட ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த போண்டாவை ஒரு டைம் நீங்கள் வீட்டில் செஞ்சிட்டிங்கன்னா மறுபடியும் மறுபடியும் செஞ்சு சாப்பிடுவீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அது வெளியே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கு பாருங்க. டீ கடை போண்டாவை ஈவினிங் ஸ்நாக்குக்கு செஞ்சு டீயோட குடிச்சிங்கன்னா செம்மையாக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கூடவே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு எல்லாமே ரிசீவ் ஆகும். தேங்க்யூ.